இப்போ என்னை பொறுத்தளவில் ஆன்மீக தேடல் என்னுடைய 18வது வயசில் ஆரம்பிச்சு. என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகளை என்னெல்லாமோ பண்ணணும், அது முடிக்கும்போது வயசு 58 ஆகி 40 வருஷம் கடும்பாடுபட்டு என்னெல்லாமோ பண்ணணும். என்ன சொல்லி சொன்னால், ஞானம்னு சொல்லி சொன்னால் என்னன்னே தெரில, என்னன்னே தெரியாமல் நம்ம என்னெல்லாமோ பண்ணி. ஒருத்தர் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ண, நம்ம தமிழர் தான், ஐயா ஞானம் அடைகிறதா இருந்தால் 40 வயசுக்குள்ளே அடையணும் மாமா அப்படி தானான்னு கேட்டார். ஏன் என்ன அப்படி ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை, ஞானம் அடையும் பொழுது நம்ம தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்கும், அது 40 வயசுக்கு மேலேன்னா நம்மளால் தாங்க முடியாதான், அதனால 40 வயசுக்குள்ளே அடைஞ்சால் தான் நம்ம பிழைக்க முடியுமா இந்த மாதிரி சொன்ன. அப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு இடி தாங்கியும் வச்சுக்கிடுங்கன்னுட்டு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேச. அப்படி ஞானம்னு சொல்லி சொன்னால் அப்படி என்னெல்லாமோ கற்பனைகள் இருக்குது, அந்த கற்பனைகள் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது. நான் எதார்த்தம் வேறு, இந்த மாதிரி கற்பனைகள்லாம் வேறு, ஏதோ ஒரு கற்பனைகள் வச்சுருக்கோம். ஏன்னா ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தான் நம்ம கற்பனை. புத்தர்கிட்ட அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் வந்து ஞானத்தை ரொம்ப எளிமையாக போதிக்கிறீங்க, ஆனால் அதை கேட்குறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஆர்வம் யாரும் காட்டின மாதிரி தெரியலையே, ஒரு எளிமையான ஞானத்தை அடைகிறதுக்கு ஏன் இந்த மாதிரி முயற்சி பண்ணாமல் இருக்கிறாங்க, என்ன காரணம்னு சொல்லி புத்தர் புத்தர்கிட்ட சீடர்கள் கேட்க. அப்போ அந்த புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 10 பேர் அனுப்புகிறார், ஐயா நீங்கள் 10 பேரும் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் 10 பேரும் 10 பேர்கிட்ட கேளுங்க, 10 × 10 = 100. அதே மாதிரி எல்லோரும் 10 பேரும் போய் 10 பேர்கிட்ட கேட்குறாங்க, கேட்டுட்டு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பி புத்தர்கிட்ட வராங்க. உங்கள் புத்தர் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டாங்கங்கிறதெல்லாம் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிடல, ஒரே கேள்வி கேட்குறாரு. நீங்கள் 100 பேரை பேட்டி கண்டீங்க, இந்த 100 பேரில் ஞானம் வேணும் என்று சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களான்னு கேட்க. யாருமே ஞானம் வேணும்னு கேட்கல, அவங்க என்னெல்லாமோ வேணும்னு இது வேணும் அது வேணும்னு தான் கேட்கலாம், ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. அப்போ புத்தர் சொல்கிறார், அதனால தான் ஞானத்தை தேடுற ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஏன்னா ஞானம் எது தேவையோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம கான்செப்ட் அப்படி கூட கிடையாது. உண்மையிலேயே இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று, நம்ம ஞானங்கிற டைட்டிலே இங்கே தேவையில்ல, நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுறத ஞானங்கிற பேரில் கொடுக்குறோம். இது ஒரு சராசரி மனிதனுக்கு கூட தேவை, ஏன்னா ஞானங்கிற பேர் வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப லோடடாக இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள்லையுமே இன்னைக்கு இதை பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாங்க, 1000 பேர் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 1000 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படி ஆர்வம் உள்ளவங்கள 1000 ஒருத்தர் தான் அந்த ஆர்வத்தை செயல்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி செயல்படுத்துகிறவங்கள 1000 ஒருத்தர் தான் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்படி ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கிறதுல 1000 ஒருத்தர் தான் அந்த கோலை போய் அடைவாங்கிற மாதிரி, இது ஒரு அரிதிலும் அரிதான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் சாஸ்திரங்கள்லையுமே சொல்லும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதே சாஸ்திரங்களில் மற்ற இதுகளெல்லாம் கேட்கும் பொழுது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு எளிமையான விஷயமாகவும் சொல்லும். இந்த சித்தர்கள் பாடல்கள் சொல்லுவாங்க, ஐயே மத்த கடினம் ஆன்ம வித்தை நீட்டு சொல்லி சித்தர்கள் பாடல் உண்டு. அதே இதை ரமணர் என்ன சொல்றாருன்னா, ஐயே மத்த சுலபம் அதிசுலபம் ஆன்ம வித்தை ங்கிற மாதிரி அவரு மாற்றி போடுவார். இப்போ வந்து உண்மையிலே அது கஷ்டமானதா எளிமையானதாங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கு. அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன பிரச்சனை உண்மையிலே ஞானம்னா என்ன, எதுக்காக இந்த அளவுக்கு போராட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு, அது உண்மை அது கஷ்டமானது தானா எளிமையானது தானா, உண்மையிலே ஞானம்னா என்ன. இந்த ராமகிருஷ்ண பரமேஸ்வரருடைய கதையில் ஒரு உதாரணம் சொல்லுவார், அதாவது அவர் ஒரு குருடன், அந்த குருடத்துக்கு இப்போ குருடனுக்கு பக்கத்து வீட்டில் ஏதோ கூச்சலும் குழப்பமாக இருக்குது. அப்போ அவர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லணும்னு சொன்னால், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு வந்து பால் புறையேறி, பால் குடிக்கும்போது பால் புறையேறி மயக்கம் ஆகிட்டு வந்த குழந்தைன்னு சொல்லி சொல்லு. அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இவர் பாலை பார்த்ததில்ல, பால்னா என்னன்னு கேட்குறாரு. பால்னா வெள்ளையாக இருக்குங்கிறாங்க. வெள்ளைன்னா என்னன்னு கேட்குறாங்க. வெள்ளைன்னா கொக்கு மாதிரி வெள்ளையாக இருக்கும்னு கேட்டு. அப்போ கொக்குன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பிள்ளைய கொக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் கையை பிடிச்சி இப்படி காட்டி இப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பச்சை குழந்தைக்கு இப்படி ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது விற்காமல் என்ன செய்யும்னு கேட்குது. இது ராமகிருஷ்ணன் சொன்ன கதை. இப்படி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மீகங்கிறதே என்னெல்லாமோ ஒரு பிரம்மாண்டமாக என்னதெல்லாமோ பேரை சொல்லி எப்படி எல்லாமோ நடத்துகிற மாதிரி ஒரு அம்சம். இப்போ இவர் அஸ்ட்ரோக்கரர் சொல்லுவார், நீங்கள் குதிரையில் வந்து ஒரு சேனத்தில் காலை வச்சு மறு சேனத்தில் காலை வைக்கிறதுக்குள்ளே ஞானம் உடைஞ்சிடலாம் பார், அவ்வளவு சுலபங்கிற மாதிரி சொல்லிடும். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அளவுக்கு சுலபமான விஷயமா இருக்கா, என்ன பிரச்சனை, காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி தான், இப்படி இந்த மாதிரி கொக்கு
இப்படி இருக்குங்கிற மாதிரி தான். இப்போ நான் வந்து ஆரம்ப காலங்களில் நம்ம கிராமப்புறங்களில் நம்ம வசித்த ஆட்கள், நம்ம எங்கள் ஏரியாக்கெல்லாம் மலைப்பிரதேசங்கள்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த பிஏ முடித்த டைமில் ஒரு முகாமுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் முகாம் ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டிக்கு போயிருக்கும்போது அங்கே அப்போ அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் பாட்டிலில் தான் வாங்கி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த காலத்து மாதிரி வசதிகள்லாம் அங்கே கிடையாது. அப்போ அந்த நான் ஷாப்பிங் போகும்போது தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுக்காக எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்து போயிடும். போய் கடையில் கொண்டு கேட்டேன், ஐயா எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டேன். எண்ணெய் இருக்குன்னாரு. சரிங்க, பாட்டிலை கொடுத்தா அவர் பாட்டிலை திருப்பி தந்துட்டார். என்ன பாட்டிலை திருப்பி தராரு, எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். இருக்கு இருக்குன்னுட்டாரு. நான் ஏன் அப்புறம் பாட்டிலை திருப்பி தராருன்னு எனக்கு புரிய மாட்டாங்க. அப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் அங்கே எண்ணெயெல்லாம் ஒரு பாறை மாதிரி உறைஞ்சிருக்கு, அதை வெட்டி எடுத்து ஒரு வாழை வலையில் மடக்கி அனுப்பிட்டார். இதுதான் எண்ணெய் தேங்காய். இப்போ நாம் கற்பனையில் எப்படியோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்புக்கும் உண்மையான நிகழ்வுக்கும் மேட்ச் ஆகலை. அதே மாதிரி தான் ஊட்டியில் நடந்த அதே இன்னொரு சம்பவம். நாங்கள் ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை ஹோஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க நாங்கள் எல்லாருமே அந்த கேம்புக்கு வந்தவங்க எல்லாருமா இந்த தொட்ட பட்டாசீகரத்தை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி போனோம். நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். ஒரு பஸ்ஸில் தான் போனோம். பஸ் வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் இருந்தது, அங்கே போய் நின்னது. அங்கே நிறையா ஹோட்டல்ஸு இது கடைகள்லாம் இருந்தது. நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் அந்த ஹோட்டலில் எல்லாம் டீஸ் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்துருந்தோம். அப்போ நான் அந்த லேடிகிட்ட கேட்டேன், அவங்க தான் எங்களை கூப்பிட்டு போனது. ஆமாம், நாம் தொட்டப்பட்டாசீகரம் பார்க்கணும்னு வந்தோமே, இப்படி டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமே பார்க்கில் உட்காந்து தொட்டப்பட்டாசீகரத்தை நம்ம பார்க்க வேண்டாமா என்று சொல்லி அந்த அம்மாட்டேக்கு. இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் தான் தொட்டப்பட்டாசீகரம், அது வந்து பார்க் மாதிரி இருக்குது. நம்ம கற்பனை வந்து அப்படி இருக்கு, நம்ம வேற என்னதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல தான் அது இருக்கு. ஆனா நமக்கு என்னன்னு சொல்ல சொன்னா, அதை எப்படியோ இருக்கிறதுனால என்னதையோ ஒண்ணு எதிர்பார்த்து முயற்சி 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 முயற்சின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.